இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் அப்பதான் ஒவ்வொரு ஸ்டில்லையும் பாருங்க நான் போட்டோ பேக் போட்டுருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா இத வந்து நான் பேஸா போட்டுருக்கேன் இது பேஸ் அது ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ண முடியல வீடியோவை இது பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 10 இது போட்டுருக்கேன் கிராஸ் கட்ல 24 அடியில இல்ல 4.5 அடி அப்படி எடுத்தீங்கனா கூட போட்டுட்டு வரலாம் ரெண்டு ஜாயின் பண்ணீங்கனா ரெண்டு வயரும் ஜாயின் பண்ணீங்கனா பேசிக் மட்டும் ஒரு கிராஸ் மாதிரி வரும் இது பாத்தீங்கனா ஸ்கொயர் டைப்ல வரும் மேலே 10 கீழே 10 அதாவது நம்ம கிராஸ் கட் கூடைக்கு போடுவோம் பாத்தீங்களா பேஸ் போடுவோம்ல அது மாதிரி ஒண்ணுல இருந்து இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து 10 அதே மாதிரி அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து 10 வரும் இது பாத்தீங்கனா ஒரு ஸ்கொயர் டைப்ல வரும் சோ இதுதான் பேஸ் இது இந்த பேஸ் வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு ஒரு ஷேப் நல்ல ஸ்கொயர் ஷேப்ல தெரியும் இதுக்கு அப்புறம் நான் வந்து இந்த சைடு வால்ல எல்லாம் வந்து நம்ம சாதா பேசிக் குடையில போடுவோம் பேசிக் வயர்ல அந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு போக போறேன் இது வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணல இது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இது நான் எப்படி போடுறதுன்னு சொல்லி தந்துட்டிருக்கேன் இன்னொரு வாட்டி நான் வீடியோ போடும்போது இது கிளியர் கட்டா உங்களுக்கு ஒரு வீடியோவா அப்லோட் பண்றேன் இப்போ வெளியில இருந்து பண்ணதனால நான் வெறும் போட்டோவா இந்த மாதிரி வீடியோ ஷார்ட் ஷார்ட்ஸா தான் போட முடிந்தது அதுக்கு சாரி இது டீடைல் வணக்கம் நண்பர்களே இது வந்து நான் ஒரு மினி பூஜா பாஸ்கெட்டும் சொல்லலாம் மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது இது நான் ஒன்றும் இது போடலை கைப்பிடி போடலை இது பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பாக வரும் இது ஆக்சுவலாக பேஸ் வந்து நான் கிராஸ் கட்டில் பண்ணியிருக்கேன் இது மட்டும் சைடு வால் ஃபுல்லாக வந்து நான் பேசிக் நாட்டில் போட்டிருக்கேன் மேலே ஒரு அடி மடிச்சிருக்கனால ஒரு இது பூ உங்களுக்கு ரவுண்டாக தெரியும் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து நான் கிராஸ் கட் இதில் தான் போட்டிருக்கேன் இது ஸ்ட்ரெயிட் கிடையாது க்ராஸில் எடுத்துகிட்டு 10 10 10 10 10 போட்டிருக்கேன் நான் 20 ஒயர் எடுக்கணும் 4.5 அடியில் அது எடுத்திங்கன்னா நீங்கள் 2 2 ஒயராக ஜாயின் பண்ணிவிட்டு ஒவ்வொரு முடிச்சும் நம்ம கிராஸ் கட் கூட போடுற மாதிரி க்ராஸில் போட்டுருணும் அதுலேயே நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா லாஸ்டில் ஒன்றில் முடிகிற மாதிரி பண்ணியிருந்தேன் இந்த லாஸ்டில் ஒன்றில் முடியும் அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ராஸில் போயிட்டே எடுக்கும் போது உங்களுக்கு இந்த ஒன்றில் முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 10 வரும் இங்கேருந்தும் 10 வரும் இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் வரும் கிராஸ் கட்டில் போட்டிருக்கிறது இது அதுக்கப்புறம் நான் சைடு வால் ஃபுல்லாக வந்து பிளாக் கலரில் எடுத்திருக்கேன் அது வந்து நம்ம நார்மல் ரன்னிங் ஒயர் நம்ம ரன்னிங் கூட போடுவோம் பார்த்தீங்களா பேசிக் நாட்டு அதே மாதிரி போட்டு எல்லாம் முக்கோணமாக வரும் உங்களுக்கு கார்னர்ஸ் வந்து நம்ம ஒன்றில் முடிச்சிருக்கனால ஒவ்வொரு கார்னரும் நமக்கு ஒரு ஜாயிண்ட் மாதிரி வரும் அதில் நான் 10 10 இப்படி பார்த்தாலும் 10 இப்படி பார்த்தாலும் 10 வரும் அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதையும் 10 வரிசை போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா ஒரு வரிசை போட்டு நான் மடக்கியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பாக இருக்குது மேலே வரும்போது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கலர் ஷேப்பில் இருக்கும் உங்களுக்கு பேஸு இது நம்ம எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரூட்ஸ் வைக்க காய்கறிங்க வைக்க அப்புறம் பூந்து இஞ்சி அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் பாக்ஸில் போடலாம் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் வைக்கலாம் நம்ம கர்ச்சீஃப்ஸ் எல்லாமே இதில் வைக்கலாம் மல்டி பர்பஸாக இது யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம பூஜா பாஸ்கெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம அதாவது நீங்கள் நார்மலாக பூஜா பாஸ்கெட்டை யூஸ் பண்ணலாம் கைப்பிடி போட்ட மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை நான் எப்படின்னு போடுறதுன்னு நான் இன்னொரு வீடியோ போடுறேன் கைப்பிடி எப்படி செய்கிறதுன்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்